வணக்கம் நண்பர்களே வரலாறுலேயே முதல் முறையாக பாகிஸ்தான் அவங்களோட இந்த லூனார் மிஷனில் அவங்களோட செயற்கைக்கோளை வந்து இப்போ விண்ணில் ஏவ போகிறாங்க அப்படின்ற செய்திகள் வந்திருக்கு ஆனால் அதை எப்படி லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்றதான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம முக்கியமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வீடியோ பாருங்கள் நண்பர்கள் சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவில் கொடுங்க ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த குரு பத்வன் சிங் பனு கேஸே முழுசாக முடியல அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்குமான பஞ்சாயத்து ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு இருக்கு அதுக்குள்ள இன்னொரு பஞ்சாயத்து அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரியும் பல மாதங்களுக்கு முன்னாடி இந்த சித்து மூஸ்வாலா அப்படின்ற ஒரு சிங்கரோட மரணத்துக்கு பின்னாடி ஒரு முக்கியமான ஒரு குற்றவாளி இருக்கான் அவனை வந்து இந்தியா வந்து கேங்ஸ்டரா மட்டும் இல்லாம வந்து ஒரு பயங்கரவாதியாகவும் அறிவிச்சாங்க இவன் வந்து நேத்தி அமெரிக்கால சாயந்திரம் அஞ்சு இருபத்தஞ்சு மணிக்கு வந்து மர்ம நபர்களால் கொல்லப்பட்டிருக்கான் அப்படின்னு செய்திகள் ஆர்டிக்கிள் வந்திருக்கு இதை முதல்ல நியூஸ் எயிட்டீன் வந்து எக்ஸ்க்ளூசிவான ஒரு கண்டெக்டாக வந்து அவங்க போட்டிருக்காங்க எந்த இடத்துல நடந்தது எப்படி நடந்தது எந்த மாதிரியான விஷயங்கள் நடந்ததுன்னு தெளிவாக தான் போட்டிருக்காங்க ஆனாலும் இது சமூக ஊடகங்களில் அதுக்கு முன்னாடியே வந்துருச்சுப்பா ஸோ இந்த ஒரு செய்தியை வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவும் போட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் இரண்டு மணி நேரம் கழித்து அந்த லிங்கை கிளிக் பண்ணால் பேஜ் நாட் ஃபோன் வருது ஒரு டெலிட் பண்ணிட்டாங்களா அப்படின்ற சந்தேகங்கள் இருக்குது ஸோ இது எந்தளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குன்னு தெரியல ஆனா இந்த கோல்டி பலார் அப்படின்ற வந்து மர்ம நபர்களால் கொல்லப்பட்டிருக்கான் அது கண்டிப்பாக மர்ம நபர்கள்னால் அது தான் பின்னாடி இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் வந்து சமூக ஊடகங்களை பெரிய சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அவங்க ஒரு பக்கம் சொன்னாலும் இப்போ வந்து இங்கே இருக்கிற ரூலிங் கவர்மெண்ட்டே அவங்களோட கேம்பெயினில் இதை வந்து ஒரு முக்கியமான பிரச்சார ஒரு விஷயமாக வைக்கிறாங்க பாருங்கள் பயங்கரவாதிகள் இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டு அவங்க வீட்டுக்கே போய் நாங்கள் அடிப்போம் அப்படின்னு வரிசையாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ராஜ்நாத் சிங் அவர்கள் சொல்கிறாரு நம்ம பிரதமர் மோடி அவர்கள் சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ரூஃபாக வந்து you <laughs> கிரியேட் ஆகிட போதோ அப்படின்ற ஒரு எண்ணங்கள் ஒரு பக்கம் இருக்குது ஆனால் இந்த வாஷிங்டன் போஸ்ட்டு சமீபத்தில் இந்த குரு சிங் பனு கேஸில் ஒரு முக்கியமான ஒரு ஆர்டிக்கல் போட்டிருந்தாங்க அது பெரிய லெவலில் ஒரு பூதாகரமாக வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்தியாவும் அமெரிக்காவும் இந்த இன்வெஸ்டிகேஷனில் இறங்கியிருக்காங்க இதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சிகள் இருக்காங்க ஜாயின்ட் இன்வெஸ்டிகேஷன் நடக்குது அப்படின்றதும் ஒரு பக்கம் சொல்கிறாங்க இப்படி இருக்கும்போது அந்த ஆர்டிக்கலில் பேரை மென்ஷன் பண்ணியே அன்நேம்டு சோர்ஸ் சொன்னதா ஒரு ரா ஆஃபீஸர் இந்தியாவோட முன்னாள் ரா ஆஃபீஸரோட பேரை வந்து மென்ஷன் பண்ணி அந்த ரிப்போர்ட்டில் போட்டிருக்காங்க ஸோ இவர் தான் முக்கியமான ஒரு ஆள் இந்த குரு பத்மந்த் சிங் பனு வந்து எப்படியாவது அமெரிக்கன்ஸ் போட்டுத் போட்டுத்தொல்லணும்னு நினச்சிருக்காரு ஸோ அந்த அட்டம்ப்ட்டு தான் இப்போ தடுக்கப்பட்டிருக்கு போன வருஷம் போட்ட அட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த வேதாந்த் பட்டேல் இருக்கார் பாருங்க யூஎஸோட ஒயிட் ஹவுஸ் ஸ்போக் பர்சனு ஸோ இவர் வந்து நாங்கள் ரெகுலராக இந்தியாவோட ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் இந்த இன்வெஸ்டிகேஷனில் இது மட்டும் இல்லாமல் நாங்கள் எதிர்பார்க்கறது வி கண்டினியூ டு எக்ஸ்பெக்ட் அக்கௌண்டபிலி ஃப்ரம் இந்தியா அதாவது இது ஒப்புதல் இந்தியா கிட்ட இருந்து வர்றதுக்கு தான் நாங்க வெயிட் பண்றோம்னு அவர் தெரிவிக்கிறார் அப்போ கிட்டத்தட்ட இதுக்கு பின்னாடி இந்தியா இருக்காங்கன்னு நிரூபிச்சிட்டாங்களா அப்படின்ற விஷயங்கள் நமக்கு தெரியல ஏதோ ஒரு வகையில் இதை ஒரு காரணமாக வச்சு இந்தியாவை வழிக்கு கொண்டு வரணும் டியூன் பண்ணணும் அப்படின்ற முயற்சிகளில் அமெரிக்கா இருக்காங்கன்றது மட்டும் தெளிவாக தெரியுது ஏன்னா இதுக்கு இந்தியா வந்து நிராகரிச்சிட்டாங்க இந்த ரிப்போர்ட்டை வாஷிங்டன் போஸ்ட்டில் வந்த ரிப்போர்ட் வந்து பேஸ்லெஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆதாரமற்ற ஒரு முறையில் வந்து இவங்க இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க எந்த ஒரு கிளைமுமே வந்து உண்மைத்தன்மை இல்லை அப்படின்ற விஷயங்கள் தெரிவிச்சிருக்காங்க ஒரு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு இதுக்கான எல்லா விதமான ப்ராசஸ் போயிட்டு இருக்கும்போது இப்படி சொல்கிறது நல்லதுக்கு இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ஸ்பெக்குலேஷனு இர்ரெஸ்பான்சிபிளான ஒரு கமெண்ட்ஸ்லாம் வந்து யாருக்குமே உதவ போகிறது இல்லை அப்படின்னு நம்மளோட ஃபாரின் மினிஸ்ட்ரி ஸ்போக் பர்சன் ஜெய்ஸ்வால் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு ஸோ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான உறவுகள் கண்டிப்பாக குரு பத்வந்த் பண்ணும் என்னென்ன வேலைகள் பண்ணுறான் எவ்வளோ இந்தியாவுக்கு எதிராக பேசுகிறான்றதெல்லாம் அமெரிக்காவுக்கு பொருட்டு இல்லை ஸோ இந்தியா கிட்டத்தட்ட அவங்க நினச்ச விஷயங்கள் இந்தியாவும் நினைக்கணும் அப்படின்ற முயற்சிகள் இதை வச்சு பயன்படுத்துகிறாங்க அப்படின்றதான் நமக்கு தெரியுது ஸோ பொறுத்துருந்து பார்ப்போம் எப்படி இந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்க போது இந்தியா இதுக்கு என்ன பதிலளிக்க போகிறாங்க ஒத்துக்க போகிறாங்களா இல்லையான்றதெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும் ஸோ உங்களோட கருத்துக்கள் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சின்னதாக கமெண்ட் பண்ணால் கூட தாராளமாக பண்ணுங்கள் ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ இதை தொடர்ந்து அடுத்து நம்ம பார்க்க போகிற இன்னொரு முக்கியமான தகவல் என்னென்னா அதாவது சமீபத்தில் நம்ம பார்த்தோம் இலங்கை வந்து இந்தியாவுக்கு நிறுவனங்களுக்கு முக்கியமான ஒரு ஏர்போர்ட்டை இப்போ இந்தியாவுக்கு கொடுக்க போகிறாங்க இந்திய நிறுவனங்களுக்கு லீஸு கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பார்த்தோம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஸோ இதே மாதிரி தான் ரஷ்ய நிறுவனமும் இதில் வந்து கொஞ்சமாக கணிசமான இப்போ சதவீதம் வந்து ஒரு ஸ்டேக் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இந்திய ரஷ்ய நிறுவனங்களுக்கு இந்த ஸ்டேக்கை வந்து கொடுத்துருக்காங்க லீஸான லீஸுக்கான ஒரு ஸ்டேக்கு ஸோ இது வந்து அவங்க முழுக்க முழுக்க இந்த ஏர்போர்ட்டை வந்து சைனா ஃபண்டிங்கில் தான் கட்டினாங்க இதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் ஆனால் சைனாகிட்டே திருப்பி அதை கொடுக்காம இந்தியா கிட்டே கொடுத்துருக்கிறது இந்த அம்பன் துறைமுகத்தில் பண்ண தப்பை திருப்பி பண்ணிடக்கூடாது அப்படின்னு முயற்சிகள் அவங்க யோசிச்சுருக்கலாம் இருந்தாலும் இப்போ இதை தொடர்ந்து முக்கியமான ஒரு விஷயங்கள் திருப்பியும் இந்தியாவுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க இந்த காங்கேசன் துறை போர்ட் இருக்கு பாருங்க ஸோ இந்த போர்ட் வந்து பழைய போர்ட்டு இந்த இலங்கையோட நார்த்தன் பகுதியில் இருக்க இந்த போர்ட் வந்து கிட்டத்தட்ட இருந்து ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ் நாட்டிக்கல் மைல்ஸ் தான் இருக்கும் தோரையமா பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிலோமீட்டர் தூரம் நூறு நூற்றஞ்சு கிலோமீட்டர் தூரம் வந்து தான் இருக்கும் இந்த காரைக்கால் பாண்டிச்சேரியிலேருந்து ஸோ இந்த துறைமுகத்தை வந்து இந்தியா இந்தியா தான் வந்து பராமரிக்க போகிறாங்க இந்தியா தான் இந்த ப்ராஜெக்டை வந்து ஃபண்ட் பண்ணி இதுக்கான வேலைகளை வந்து தொடங்க போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதுவும் இந்தியாவுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு தருணமா இருக்கு இலங்கை மோஸ்ட்லி இந்தியாவுக்கு சாதகமான விஷயங்கள் இதில் மேற்கொள்றாங்க இப்போதான் உணர்ந்திருக்காங்களா இல்லை இப்பதான் வந்து ஒரு வகையில் இந்தியாவை பகிர்ச்சிக்கிட்டு போக முடியாது அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முடிவுகள் எடுக்க தொடங்கியிருக்காங்களா அப்படின்றது தெரியல இருந்தாலும் இது உண்மை தான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்க நானும் பார்க்கறேன் எத்தனை பேர் உண்மை தான் சொல்றீங்கன்னு இது மட்டும் இல்லை இப்போ இந்தியாவுக்காகவே ஒரு முக்கியமான ஒரு இம்போர்ட் ரிஸ்ட்ரிக்ஷன்ஸும் வந்து கொஞ்சம் தளர்வு பண்ணியிருக்காங்க இலங்கை அப்படின்ற விஷயங்கள் சொல்கிறாங்க அதாவது அவங்களுக்கு முக்கியமான தேவை இந்த ட்ரக்ஸும் ஹெவி வெஹிக்கிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த லோட் அடிக்கிறதுக்கும் இன்ஃப்ரா டெவலப்மெண்ட்டுக்கும் தேவையான ட்ரக்ஸும் ஹெவி வெஹிக்கிள்ஸும் நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வாங்கலாம் அப்படின்ற ஒரு சில கிரீன் சிக்னல் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த க்ரீன் சிக்னல்னால் அவங்க இந்தியாவை தான் ப்ரிஃபர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஏன்னா இந்தியா அவங்களுக்கு காஸ்ட் கட்டிங் கம்மியாக இருக்கும் இலங்கை நிறுவனங்களை பொறுத்தளவு ஸோ இந்திய நிறுவனங்கள் மகேந்திரா டாடாக்கெலாம் வந்து ஒரு ஒரு விதமான ஒரு பாசிட்டிவாக இது அமையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்களுக்கும் இன்ஃப்ரா டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட்டாக அமையும் அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியுது இது வந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபதில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் மூலமாக இதை தடை பண்ணி வச்சுருந்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு இந்த முடிவுகளை இப்போ இலங்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு தெரியுது அவங்களோட ஃபினான்ஷியல் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீட் வந்துட்டாங்க ஸோ இதுக்கு இந்தியா எந்தளவுக்கு உதவிகள் பண்ணியிருக்காங்க இந்தியா அளவுக்கு ஒரு மாற்றங்கள் சர்வதேச லெவலில் இலங்கைக்காக கொண்டு வந்திருக்காங்கன்றது எல்லாமே அவங்க உணர்ந்திருப்பாங்க அதன் அடிப்படையில் இந்த முடிவுகள் ஒன்று ஒன்றா எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம் இருந்தாலும் இது எவ்வளோ நாளைக்கு அப்படின்ற ஒரு கேள்விக்குறி மிகப்பெரிய லெவலில் எழுது பொறுத்து வந்து பார்ப்போம் ஸோ இதை தொடர்ந்து அடுத்து நம்ம பார்க்க போகிற வரலாறுலேயே முதல் முறையாக லூனார் மிஷினில் அதாவது பாகிஸ்தான் வந்து அவங்க செயற்கைக்கோளை லான்ச் பண்ண போகிறாங்க ஸோ இந்த லூனார் மிஷினில் எப்படி அவங்க செயற்கைக்கோளை பா லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் ஒரு கேள்வியே இதை லான்ச் பண்ண போகிறது சைனா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சைனாவோட சேஞ்சிக்ஸ் லூனார் ப்ராப் அப்படின்ற ஒரு சேட்டலைட்டை இன்னும் இரு நிலங்களில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க இந்த லான்ச்சில் இந்த சேட்டலைட்டில் பாகிஸ்தானோட சேட்டலைட்டும் அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ சைனாவை பொறுத்தளவு இந்த மிஷினுக்கான ஒரு முக்கியமான காரணம் இதுவரைக்கும் வரைக்கும் ஃபார் சைட் ஃப்ரம் மூன் நம்ம எப்படி சவுத் போல் வந்து டார்கெட் பண்ணமோ அதே மாதிரி ஃபார் சைட் ஃப்ரம் த மூன் அதாவது எர்த்தோட பார்வையே பூமியோட பார்வையே இல்லாத பகுதி இருக்குது பார்த்திங்களா மூனில் அந்த இடத்துல போய் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ள போகிறாங்கன்னு சொல்லப்படுது அங்கே போயிட்டு சைனா சாயிலு ராக் சாம்பிள்ஸ்லாம் வந்து எடுக்க போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஸோ இது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக தான் இருக்குது அவங்களுக்கு அவங்களோட இந்த லூனார் மிஷினில் இது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பாகிஸ்தானுக்கும் அவங்க ஒரு வகையில் உதவிகள் இருக்காங்க அது இராணுவ ரீதியாக மட்டும் இல்லை ஸ்ப்ரோஸ் ஸ்பேஸ் ப்ரோக்ராம்லேயும் இதே மாதிரியான உதவிகள் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது தான் நமக்கு தெரியுது இருந்தாலும் இப்போதைக்கு இந்த அட்டம் சைனாவோட இந்த அட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூணு நாட்கள் எடுத்துக்கும் அப்படின்ற விஷயங்கள் சொல்கிறாங்க ஸோ இதுவரைக்கும் அவங்க வந்து நிறையா கம்யூனிகேஷன்ஸ் எர்த்தோட கம்யூனிகேஷன்ஸ் வந்து அவங்களுக்கு க்காக இருக்கட்டும் இல்லை மற்ற விஷயங்களை வந்து இதில் கரெக்டாக லிங்க் பண்ணுறதா இருக்கட்டும் ஏன்னா அவங்க போய் இறங்கின உடனே அங்கே வந்து இன்னொரு சாட்லைட் ட்ரான்ஸ் பண்ணிருக்காங்க பார்த்தீங்களா சைனா ஸோ அந்த சேட்லைட்டோட கம்யூனிகேஷனை வச்சு தான் எர்த்துக்கிட்டால் அவங்க கனெக்ட் பண்ணுவாங்க சொல்கிறாங்க ஸோ கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம் தான் ஒருவேளை இது வந்து சக்ஸஸ் ஆகிருச்சுன்னா இது வந்து பெரிய லெவலில் அவங்க டெக்னாலஜியில் எவ்வளவு இந்த அளவுக்கு கை ஊங்கியிருக்காங்க அப்படின்றது வந்து தெரிய வந்துடும் ஆனால் இந்த மிஷன்ல பாத்தீங்கன்னா ஐ கியூப் கியூ அப்படின்னு அவங்க செயற்கைக்கோளை வந்து பாகிஸ்தானோட செயற்கைக்கோளை வந்து சைனாவோட இந்த சேட்டலைட்லயும் வச்சுருக்காங்க இந்த ராக்கெட்லயும் வந்து செலுத்தியிருக்காங்க இதுதான் போய் உதவப்போகுது இருந்தாலும் இப்போதைக்கு அவங்களுக்கு வந்து ஹிஸ்டாரிக்கல் பார்ட்னர்ஷிப் பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் இருக்குது சந்தர்ப்பவாத ஒரு கூட்டணி தான் வேறு வழி கிடையாது பாகிஸ்தானுக்கும் வேற வழி கிடையாது சைனாவுக்கும் வேறு வழி கிடையாது இருந்தாலும் அவங்க இப்போ ஈரானோட தலைவர் வந்து இருக்கட்டும் பாகிஸ்தானுக்கு வந்தா இருக்கட்டும் பேக் டு பேக் சவுதியோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் முக்கியமான ஆஃபிஷியல்ஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க பிரதமர் ஷெபாஷ் ஷெரீப் வந்து பொருளாதார ரீதியாக ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வரணும் நம்ம மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு இறங்கி இருக்கார் சொல்ல படுது சோ இது வந்து மிடில் ஈஸ்ட்டை கிட்டத்தட்ட ஒரு மிரரிங் இந்தியாவோட பாலிசியை மிரர் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு முயற்சிகள் இருக்காங்கன்னு பாகிஸ்தான் ஊடகங்களே சொல்கிறாங்க ஸோ அந்த வரிசையில் பாகிஸ்தான் இந்த மிடில் ஈஸ்ட் பேலன்சிங் ஆக்ட் வந்து தொடங்கியிருக்காங்க ஸோ இஸ்ரேல் பிரச்சனைகளில் வெளிப்படையாக ஏதோ பாகிஸ்தான் சிட்டிசன் வந்து எப்படி சோஷியல் மீடியாவில் குமருவாரோ அந்த மாதிரிலாம் குமர்றது இல்லை ஸோ பாகிஸ்தான் வந்து எங்களோட பேலன்சிங் ஆக்டையும் காமிச்சுக்கிறோம் அப்படின்ற விஷயங்களை வந்து அப்பப்போ வந்து காமிச்சுக்கிறாங்க ஸோ அதன் அடிப்படையில் சவுதியோட ஒன்றிணைஞ்சு போயிட்டு இருக்காங்க ஈரானோட ஒன்றிணைந்து போயிட்டு இருக்காங்க அடுத்த ஒரு சில ஆண்டுகளில் பாகிஸ்தான் பொருளாதாரத்தை மீட்டு கொண்டு வரணும்ன்ற ஒரு முயற்சிகளில் வந்து இருக்காங்கன்றது தெரியுது இருந்தாலும் அங்க இருக்க பிஸ்னஸ் கம்யூனிட்டி வந்து இந்தியா கிட்ட தயவு செய்து ட்ரேடை தொடங்குங்கப்பா அப்படின்ற ஒரு வலியுறுத்தல் ஒரு அழுத்தங்கள் வந்து பாகிஸ்தான் பிரதமருக்கே நேராக மூஞ்சுக்கு நேராக சொல்லியிருக்காங்க இதுக்கு என்ன பாகிஸ்தான் முடிவுகள் எடுக்க போகிறாங்க அப்படின்றது தெரியல பொறுத்த வந்து பார்ப்போம் ஸோ இதான் நான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்கு இதை தவிர வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலோ இல்லை நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டாலோ எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம் தாராளமாக கீழே கமெண்ட்டை சொல்லலாம் இல்லை டேரக்டாக என்ன மெசேஜ் பண்ணி சொல்லுங்கள் நான் இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக உங்க மெசேஜ் நான் ரிப்ளை பண்ணுறேன் ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி ஜெயஹிந்த் பாய்